இந்த ஸ்டோரி ஐயப்பனுடைய ஸ்டோரி கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்க போகுது. இது நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகாவிஷ்ணுக்கும் சிவனுக்கும் பிறக்கிறது தான் வந்து தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி. ஸோ தர்மசாஸ்தா அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் பயங்கரமாக ஐயப்பனை வந்து கும்பிட்டுருக்காங்க. இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி வந்து என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் துப்பன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மசாஸ்தா கோயிலில் பூசாரியாக வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அவருடைய ஒய்ஃபை வந்து சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ஜெயந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் பிறக்கிறான். அப்பப்போ உதயனன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து நிலக்கல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போது கரிமலையில் இருக்கக்கூடிய உதயனன் சொல்லக்கூடிய ஒரு கொள்ளைக்காரன் வந்து இங்கே நிலக்கல்ல உள்ள மக்கள்லாம் வந்து விரட்டி கொள்ளையடிக்கிறத வந்து எப்போவுமே வழக்கமாக வச்சுருப்பான். அப்போ இந்த துப்பன் நம்பூதிரியுடைய சப்போர்ட்டோட மக்கள்லாம் சேர்ந்து தர்மசாஸ்தாவுடைய அருள்னால் இந்த உதயனன் வந்து விரட்டியும் அடிச்சிருக்காங்க. இந்த துப்பன் நம்பூதிரி அப்படின்னா துப்பன் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து உறுதியான முகம் கொண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அப்போ இந்த உதயணன் இந்த கொள்ளைக்காரனுக்கு வந்து என்ன அப்படின்னா, துப்பன் நம்பூதிரியை கொண்டுட்டு ஐயப்பன் கோயிலையும் தீ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி அந்த துப்பன் நம்பூதிரியும் கொண்டுடுறான். அதே சமயம் ஐயப்பன் கோயிலையும் தீ வச்சு கொளுத்திடுறான். கொளுத்திட்டு அவன் போயிடுறான். இதை வந்து ஜெயந்தன் வந்து பார்த்துக்கிட்டே வந்திருக்கான். அப்போ வந்து ஜெயந்தனுக்கு வந்து 10 வயசு. அப்போ தன்னுடைய அப்பாவுடைய கொள்கை, துப்பன் நம்பூதிரியுடைய கொள்கையை வந்து நம்ம வந்து நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயணனை பழிவாங்கணும், ஐயப்பன் கோயிலை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஒரு விஷயத்தையும் சபதமாக ஏற்றுக்கிறான். ஏற்றுட்டு பிரம்மானந்த மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பல பயிற்சிகளை வந்து கற்றுக்கிறான். எப்படி போர் புரிகிறது, எப்படி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பல பயிற்சிகளை கற்றுக்கிட்டு உதயணனை எதிர்க்கிறதுக்காண்டி ஜெயந்தன் வந்து கிளம்புறான். அப்போது அந்த நேரம்னு பார்த்து பந்தலராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய இளவரசியான மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய மாயா வந்து அந்த உதயணன் வந்து அங்கே வந்துட்டு கடத்திட்டு போயிடுறான். அப்போ கரெக்டாக அந்த பிரம்மானந்த மகரிஷியை வந்து ஜெயந்தன்ட்டு போய் இதுதான் அவனுக்கு சரியான தருணம், நீ போய் மாயாவை காப்பாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அது போக ஊர் மக்கள்லாம் சேர்த்து அமுச்சு வைக்கிறார் ஜெயந்தனோட. ஜெயந்தன் வந்து போய் மாயாவையும் காப்பாற்றணுன்ட்டாப்புல காப்பாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பிரம்மானந்தர் சொல்கிறாரு, ஜெயந்தன் நீங்கள் வந்து மாயாவையை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. மாயாவை நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பிறக்கக்கூடிய குழந்த தான் வந்து உதயணனை கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மானந்த மகரிஷி வந்து சொல்லிடுறாரு. மாயாவும் அதுக்கு திருமணத்துக்கு சம்மதிச்சு ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஆரியன்னு பெயர் வைக்கிறாங்க. அதுதான் பிற்காலத்தில் வந்து ஐயன்னு மாறி ஐயப்பன்னு மாறினது. அப்புறம் மாயா வந்து தன்னுடைய செல்ல குழந்தையான ஐயப்பனை வந்து காட்டில் விட்டுறாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே. அப்போ வந்து பந்தலராஜா வந்து பார்த்து அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாரு. வளர்த்ததுக்கப்புறம் இதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முற்பிறவியில் பந்தலராஜா வந்து தர்மசாஸ்தாவே தன்னுடைய மகனாக பிறக்கணும்னு சொல்லி வேண்டியிருப்பாராம். அதனால தான் இந்த பிரிவில் பந்தலராஜாவுக்கு ஐயப்பனே வந்து மகனாக வந்து கடைசியில் அந்த உதயனையும் கொண்டு மக்களை ஃபுல்லாக சேவ் பண்ணுறாரு. இப்படியும் ஒரு கதை இருக்குது. இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில் ஐயப்பனுடைய ஸ்டோரி எனக்குமே வந்து புதுசாக இருந்தது. இல்லை ஐயப்பனுக்கு இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஐயப்பனுங்கிறவர் வந்து உதயனனை தன்னுடைய அப்பாவுடைய கொள்கையை வந்து ஏற்று உதயனனை கொன்று தன்னுடைய அப்பாவுடைய சபதத்தை முடிக்கிறாரு. மக்களெல்லாம் வந்து சந்தோஷமாக வாழ வைக்கிறார். ஐயப்பன் பிறந்த பங்குனி உத்திரத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை படித்ததில் எனக்குமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. பை.